தமிழகத்திற்கு கர்நாடக அரசு திறக்கும் நீரின் அளவை தொடர்ச்சியாக குறைத்து வருவதாக தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கிறது. 2500 கனஅடி தண்ணீர் மட்டுமே திறந்து விடுகிறது என்கிற குற்றச்சாட்டையும் தமிழக அரசு முன்வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்டறியலாம். நிரஞ்சன், விவரம் என்ன? மணிமாறன், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி கவாய் தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் காவிரி விவகாரம் தொடர்பான வழக்கின் விசாரணை தொடங்கி இருக்கின்றது. முதலில் தமிழ்நாடு அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி தனது வாதங்களை முன்வைத்து வருகிறார். ஆகஸ்ட் மாதம் முதலிலிருந்தே தண்ணீர் திறப்பதில் கர்நாடகா பிரச்சனை செய்து வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டை அவர் முதன் முதலாக வாதங்களை தொடங்கியவுடனேயே முன்வைத்தார். மேலும் தற்போதைய சூழலில் கர்நாடக அணைகளில் இருக்கும் நீரின் அளவை பொறுத்து பார்த்தால் 6400 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் காவிரி மேலாண்மை ஆணையம் இதனை கவனத்தில் கொள்ளாமல் 5000 கனஅடி தண்ணீரை மட்டுமே திறந்துவிட்டால் போதும் என்று சொன்னார்கள். ஆனால் அதை கூட கர்நாடகா செய்ய மறுத்திருக்கிறார்கள். அவர்கள் வெறும் 2500 கனஅடி தண்ணீரை மட்டும்தான் திறந்துவிட முடியும் என்பதாக கூறுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. காவிரி ஒழுங்காற்று குழுதான் கர்நாடகாவில் உள்ள அணைகள் மற்றும் கால்வாய் போன்றவற்றிலெல்லாம் உள்ள தண்ணீரின் அளவு ஆகியவற்றின் புள்ளி விவரங்களை கவனத்தில் கொண்டு தண்ணீரை திறப்பதற்கான அளவை நிர்ணயிப்பார்கள். அப்படி அவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய அளவை கூட தொடர்ச்சியாக காவிரி மேலாண்மை ஆணையம் குறைத்தே உத்தரவாக பிறப்பித்து வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. முதலில் 15000 கனஅடி, பிறகு 10000 கனஅடி, பிறகு 7200 கனஅடி, இப்பொழுது 5000 கனஅடி என்று தொடர்ச்சியாக தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுக் கொண்டே வந்திருக்கிறது. எங்களுக்கும் ஏராளமான தண்ணீர் என்பது நிலுவையில் உள்ளது. 107 டிஎம்சிக்கு மேல் இன்னும் கர்நாடகா திறந்துவிட வேண்டிய சூழலில் தற்போதைய சூழலில் அந்த நிலுவை தண்ணீர் மொத்தத்தையும் நாங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கவில்லை. மாறாக தற்போது திறந்துவிட வேண்டிய நீரை மட்டுமாவது திறந்துவிட வேண்டும் என்பதுதான் கேட்கிறோம். மழை பற்றாக்குறைவு இருக்கிறது என்பதை நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அந்த பற்றாக்குறை பாதிப்பு தமிழ்நாட்டிற்கும் இருக்கிறது என்பதை கர்நாடக அரசு முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக இந்த நீர் தராமல் இருப்பதன் காரணமாக தமிழ்நாட்டின் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக தண்ணீர் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் தங்களிடம் இருக்கக்கூடிய நீரை கூட பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்று கூறினால் கடைமடை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இந்த தண்ணீரிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கை நாங்கள் புதுச்சேரிக்கும் தர வேண்டியது இருக்கிறது. எனவே இதனையெல்லாம் கவனத்தில் கொண்டு உடனடியாக தண்ணீர் திறப்பதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற வாதத்தினை தமிழ்நாடு அரசு சார்பாக தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. நிரஞ்சன், இப்போ கர்நாடகாவில் இவ்வளவுதான் தண்ணீருக்கு, எங்களுக்கே பத்தல, அந்த அளவுக்கு பஞ்சம் இருக்கு, 123 ஆண்டுகளை இல்லாத அளவுக்கான ஒரு வறட்சியை நாங்கள் பார்க்கறோம்லாம் சொல்றாங்க. அவங்க சொல்றது உண்மைதானா என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? இந்த பொறுப்பு என்பது காவிரி ஒழுங்காற்று குழுவிற்கு தான் இருக்கிறது. அந்த குழு தான் தற்பொழுது பெய்யக்கூடிய மழை, அணைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு மற்றும் அணையை தவிர மணிமாறன், இதில் கர்நாடகா எந்த இடத்தில் ரொம்ப கிளவராக அவங்க பிளே பண்ணுவாங்க அப்படின்னா, விலிகுண்டலிருந்து தண்ணீர் திறக்கிறதோடைய அளவு தான் மிக முக்கியமானது. ஆனா வரக்கூடிய வழியிலேயே நிறைய இடங்கள்ல கால்வாய்கள் அமைச்சும் சின்ன சின்ன அணைக்கட்டுகள் எல்லாம் அமைச்சு காவேரி நீரை மடைமாற்றம் செஞ்சு வச்சுக்குவாங்க. இப்ப அளவு எடுக்கிறது எப்படின்னா, இந்த 4 கிருஷ்ணசாகர் அணை போன்ற 4 முக்கியமான அணைகள்ல இருக்கக்கூடிய நீரின் அளவை பொறுத்துதான் தண்ணீரினுடைய திறப்பினுடைய அளவு என்பது நம்ம காவேரி ஒழுங்காற்று குழு முடிவு செய்வாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை பொழிவு எவ்வளவு இருக்கும், எவ்வளவு மழை பெய்திருக்கு, எந்த மாநிலத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் தேவைப்படுது, இதெல்லாம் கவனத்துல கொண்டு நிபுணர்கள் கொண்ட அந்த காவிரி ஒழுங்காற்று குழு தான் ஒரு பரிந்துரையை வழங்குவாங்க. காவிரி மேலாண்மை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு பரிந்துரை வந்திருக்கு, 2 பேரும் ஏத்துக்கோங்க, என்ன பதில் சொல்றீங்க அப்படின்றத கேட்டு உத்தரவு பிறப்பிப்பாங்க. சோ காவிரி ஒழுங்காற்று குழு இதுல இருக்கக்கூடிய புள்ளி விவரம் அதைத்தான் தமிழ்நாடு அரசு திருப்பி திருப்பி சொல்றாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய டெபிசிட் எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுதான் 6400 கனஅடி தண்ணீர் அளவுக்கு கர்நாடகாவால தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட முடியும் அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் கூட தொடர்ச்சியா இல்ல, எங்ககிட்ட தண்ணி இல்ல தண்ணி இல்லைன்னு கர்நாடகா சொல்றதை ஏத்துக்க கூடாது. ஏன்னா நிபுணர்கள் 2-4 மாநிலங்கள், கேரளா உட்பட 4 மாநிலங்களையும் சேர்த்து இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் மழை புள்ளி எல்லாத்தையும் சேர்த்துதான் அவங்க அந்த உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அவங்க எப்படி பொய் சொல்ல முடியும், இருக்கக்கூடிய டேட்டா எப்படி பொய் சொல்லும் அப்படின்றத தமிழ்நாடு சொல்றாங்க. சோ இப்போதைக்கு தமிழ்நாடு கேக்குறது அட்லீஸ்ட்
காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி ஒழுங்காற்று சொல்லக்கூடிய அந்த உத்தரவையாவது பின்பற்றணும் அப்படின்றதுதான் மணிமாறன். ஒழுங்காற்று குழு ஒரு பரிந்துரை செய்கிறது, மேலாண்மை ஆணையம் அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. அவங்க சரியா செய்யல, அதனால உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தை நாங்கள் நம்புகிறோம்னு சொல்லி நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி நிரஞ்சன்.